வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சுந்தர ராமசாமி எழுத சிறு கதையில் ஒரு சிறிய கதை தண்ணீர். அந்த தண்ணீரை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல கதையை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்தில் தண்ணீர்னாலே தண்ணி பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். குடிநீர் குடிக்கிறது கூட அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அந்த மாதிரி இதில் பக்கத்து ஊரில் இருந்து லாரியில் கொண்டாந்து தண்ணி ஊற்றுவாங்க. அங்கே தண்ணி கொண்டு வர்றது, அங்கே தண்ணி கொண்டு வர இல்லையே, இந்த கிராமத்து மக்கள் 10-100 பேருக்கு மேலே ஆழ்க்கோ குடத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஓடும்போது அங்கே ஏற்ற லாரிக்காரன் வந்து நிப்பாட்டி ஒரு 10 பேர் 15 பேருக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நாங்கள் அந்த அடுத்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு போயிடலாம். மக்கள்லாம் ஏமாந்துட்டு தண்ணி இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. கிராமமும் விளைச்சல் இல்லாமல் ஒன்றும் எல்லாம் பயிர் வச்சு எல்லாம் வாடி போயிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஊர் பெரியவர்